13 பேரை பலிகொண்ட தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு சம்பவத்தின் விசாரணை அறிக்கை தாக்கல் சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. துப்பாக்கிச்சூடு சம்பவம் முழுக்க முழுக்க காவல்துறையின் வரம்பு மீறல் என கூறியுள்ள அருணா ஜெகதீசன் ஆணையம், மாவட்ட நிர்வாகமும் அலட்சியமாக செயல்பட்டுள்ளதாக தெரிவித்திருப்பதோடு அப்போதைய மாவட்ட ஆட்சியர் மற்றும் எஸ்பி மீது நடவடிக்கை எடுக்க பரிந்துரைத்துள்ளது. கடந்த 2018 ஆண்டு தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிராக நடைபெற்ற போராட்டத்தில் நடத்தப்பட்ட துப்பாக்கி சூட்டில் 13 பேர் கொல்லப்பட்டனர். இதுகுறித்து விசாரணை நடத்திய ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் ஆணையம் அரசிடம் அளித்த இறுதி அறிக்கை சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட்டது. அதில் அந்த சம்பவத்தில் கலவரத்தை அடக்க பின்பற்ற வேண்டிய வழிகாட்டுதல்கள் எதுவுமே துளிகூட பின்பற்றப்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. உளவுத்துறை தகவல் கொடுத்தும் மாவட்ட நிர்வாகமும் காவல்துறையும் எந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கையையும் எடுக்கவில்லை என குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. துப்பாக்கி சூடு நடத்துவதற்கு முன்பாக கண்ணீர் புகை குண்டுகளை வீசியும் தண்ணீரை பீச்சி அடித்தும் போராட்டக்காரர்களை தடுக்காதது மிகப்பெரிய தவறு எனவும் கூறப்பட்டுள்ளது. இந்த துப்பாக்கி சூடு சம்பவத்தில் காவல்துறைக்கான நிலையான வழிகாட்டுதல்களை பின்பற்றாதது வெளிப்படையாகவே தெரிகிறது என கூறியிருக்கும் ஆணையம், துப்பாக்கி சூடு நடத்தும் போது இடுப்புக்கு கீழேதான் சுட வேண்டும், வானத்தை நோக்கி துப்பாக்கி சூடு நடத்தக்கூடாது போன்ற விதிகள் மீறப்பட்டு மூர்க்கத்தனமாகவும் கொடூரமாகவும் தாக்குதல் நடத்தப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளது. அத்தோடு துப்பாக்கி சூட்டின் போது காவல்துறையினர் மறைந்திருந்து தாக்குதல் நடத்தியிருப்பதும் அம்பலமாக இருக்கிறது. பாலிஸ்டிக் ரிப்போர்ட் படி மாவட்ட ஆட்சியர் வளாகத்திற்குள்ளேயே தொலைதூரத்தில் போலீசார் மறைந்திருந்து துப்பாக்கி சூடு நடத்தியிருப்பதும் போராட்டக்காரர்களின் கைகளில் உயிருக்கு ஆபத்து ஏற்படுத்தக்கூடிய ஆயுதங்கள் எதுவுமே இல்லாத போதும் கூட துப்பாக்கி பிரயோகம் செய்ததாகவும் கூறப்பட்டுள்ளது. காவல்துறை அதிகாரிகளுக்குள்ளேயே ஒருங்கிணைப்பு இல்லாமல் ஒரு உயரதிகாரி உத்தரவிட்டது மற்றொரு உயர் அதிகாரிக்கு தெரியாமல் இருந்திருக்கிறது என்றும், ஐஜியிடம் எந்த அறிவுரையையும் பெறாமலேயே ஏஸ்வச்சர் சுடலை கண்ணுவை அழைத்து வந்து சும்மா நின்று பேசிக்கொண்டிருந்தவர்கள் மீதெல்லாம் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது எனவும், சுடலை கண்ணு மட்டும் அபாயகரமான செல்ஃப் லோடிங் ரைஃபிளை வைத்து 17 ரவுண்டுகள் சுட்டிருப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது. சம்பவம் நடைபெற்ற அன்று மாவட்ட ஆட்சியர் வெங்கடேஷ் தனது முகாம் அலுவலகத்திலேயே இருந்திருந்தும் முக்கியத்துவத்தை உணராமல் அமைதி பேச்சுவார்த்தைக்கு தாம் நேரடியாக செல்லாமல் 3 நிலையில் உள்ள சார் ஆட்சியரை அனுப்பி வைத்து பொறுப்பை தட்டி கழித்திருப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது. தீவிரவாத கூட்டத்தை தடுப்பதைப் போல துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டுள்ளது என்றும், உயிருக்கு பயந்து தப்பி ஓடியவர்களின் பின்னந்தலையில் குண்டு பாய்ந்துள்ளது எனவும் ஆணையம் உறுதிப்படுத்தியுள்ளது. அப்போதைய தென்மண்டல ஐஜி சைலேஷ்குமார் யாதவ், டிஐஜி கபில்குமார் யாதவ், தூத்துக்குடி எஸ்பி மகேந்திரன் உட்பட 17 காவல்துறை அதிகாரிகள் மீது துறை சார்ந்த மற்றும் குற்றவியல் நடவடிக்கை எடுக்க ஆணையம் பரிந்துரைத்துள்ளது. அப்போதைய தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் வெங்கடேஷ் மற்றும் 3 வருவாய்த்துறை அலுவலர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்கவும் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. துப்பாக்கி சூட்டில் கொல்லப்பட்டவர்களின் சட்டப்பூர்வ வாரிசுகளுக்கு 50 லட்சம் ரூபாய் இழப்பீடு தொகை வழங்க வேண்டும். ஏற்கனவே வழங்கப்பட்ட 20 லட்சம் ரூபாய் தொகையை கழித்துவிட்டு எஞ்சிய தொகையை வழங்க வேண்டும் எனவும் பரிந்துரைத்திருக்கும் ஆணையம், காயமடைந்தவர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் எனவும் பரிந்துரைத்துள்ளது. தமிழ் செய்திகளின் புதிய அடையாளம் காலை பொழுதில் புதிய அங்கம் செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.